சென்னை ஆழ்வார் திருநகரில் பள்ளி வேன் மோதி உயிரிழந்த மாணவரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. சென்னை விருகம்பாக்கத்தைச் சேர்ந்த வெற்றிவேல் ஜெனிஃபர் தம்பதியின் 7 வயது மகன் தீக்ஷித் ஆழ்வார் திருநகரில் உள்ள வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வந்தார். நேற்று பள்ளிக்கூடத்தில் வேனிலிருந்து இறங்கிய தீக்ஷித்தின் முன்பக்கம் வழியாக கடக்க முயன்றபோது அதே வாகனம் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சிறுவனின் உடல் விருகம்பாக்கத்தில் உள்ள அவருடைய வீட்டில் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டது. பிறகு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு வளசரவாக்கம் தேவாலயத்தில் உள்ள இடுகாட்டில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தீக்ஷித்துக்கு பிடித்த கோட்ஷூட், கண்ணாடி, வாட்ச், சாக்லேட் போன்றவற்றை வைத்து கண்ணீர் மல்க பெற்றோரும் உறவினர்களும் அடக்கம் செய்தனர். அவ்வளோ செல்லம் வளர்த்து சமயத்தில் பிரிய பிரிய நல்ல ஒரு பிரச்சனை கொண்டு வந்து நல்ல சொசைட்டியில் வந்து நல்ல பெரிய பையன் ஆக்கணும், பெரிய ஆளாக்கணும் அப்படிங்கிற எவ்வளோ கனவோடு இருந்தாங்க போச்சு. ஆனால் உள்ள அவன் பையன் போயிட்டான். அப்போ என்ன உங்களுக்கு என்ன இப்போ லைஃப் பற்றி எப்படி இருக்கும் பேக்கே? நான் ஆஃப்டர் தி இன்சிடென்ட்டு கேஸ் போடுறாங்க செய்கிறாங்க, அது அது நடக்குது, அது நடக்காமல் இருக்கிறது வேண்டி போய் கஷ்டம் பெருசாக எடுக்கணும் இல்லையா? அதைப்போ அதை இப்போ தவறு விட்டாங்கல்ல. சென்னை ஆழ்வார் திருநகரில் பள்ளி வளாகத்தில் வேன் மோதி மாணவன் உயிரிழந்த நிலையில் பள்ளி வாகனங்கள் தொடர்பாக சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சில அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். வீடுகளிலிருந்து மாணவர்களை அழைத்து வரும்போது வாகனங்களில் மாணவர்களை ஏற்றி இறக்க ஓட்டுநருடன் ஒரு உதவியாளர் வைத்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பள்ளியில் மாணவர்களை இறக்கிவிட்ட பிறகு பேருந்தின் அருகில் 4 புறமும் மாணவர்கள் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்த பிறகு வாகனத்தை இயக்க வேண்டும் என்றும் அறிவுரை தரப்பட்டுள்ளது. உரிய கல்வி தகுதி மற்றும் முறையாக பயிற்சி பெற்று ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்கக்கூடிய நபர்களை மட்டுமே பணிக்கு நியமிக்க வேண்டும். ஓட்டுநர் பள்ளி பேருந்தாக பயன்படுத்தும் வாகனங்களை ஏற்கனவே குறைந்தபட்சம் 5 ஆண்டு காலம் ஓட்டியதற்கான அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். அனுமதிக்கப்பட்ட ஓட்டுநர் 1 ஆண்டில் சிவப்பு விளக்கு விதிமீறல், தடம் மாறி ஓட்டுதல், வேறு நபரை கொண்டு வாகனத்தை ஓட்டுதல் போன்ற விதிமீறல்களை 2 தடவைக்கு மேல் செய்திருத்தல் கூடாது. பள்ளி அளவில் அனுமதிக்கப்பட்ட குழு முன்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஓட்டுநர் தன்னுடைய திறனை நிரூபித்து காட்ட வேண்டும். அந்த நேரத்தில் கண் பரிசோதனை செய்திருக்க வேண்டும். 20 முதல் 30 நிமிடங்களுக்கு மேல் பயணம் செய்ய தேவைப்படாத வகையில் வாகனங்களின் பயணத்தடங்கள் அட்டவணையை பட வேண்டும். பயணத்தின் போது திரைப்பட பாடல்களை ஒளிபரப்பக்கூடாது. ஓட்டுநரின் குழந்தைகள் மற்றும் குடும்ப புகைப்படம் ஒன்றை ஓட்டுநரின் எதிரில் பார்வையில் படும்படி வைக்க வேண்டும். மாணவர்களை பள்ளிக்கு அழைத்து வர பயன்படுத்தக்கூடிய வாகனங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பின்பற்றப்பட்டிருப்பதாக பள்ளி தாளாளர் அல்லது முதல்வர் உறுதி செய்ய வேண்டும் என்றும் சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவுறுத்தியுள்ளார். கடலூர் அருகே இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். கடலூர் செம்மண்டலம் பேருந்து நிறுத்தத்தில் நேற்றிரவு தனியாக நின்று அழுது கொண்டிருந்த 21 வயது இளம்பெண்ணிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கம்மியம்பேட்டையைச் சேர்ந்த தனது காதலன் சரவணனுடன் பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த 3 பேர் தங்களை தாக்கி செல்போனை பறித்துக் கொண்டதாக அவர் கூறியுள்ளார். மேலும் சரவணனை கட்டி போட்டுவிட்டு அவர்கள் தன்னை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அந்த பெண்ணை கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்த போலீசார் விசாரணையை தொடங்கினர். முதலில் சரவணனை பிடித்து விசாரணை மேற்கொண்டு அவர் அளித்த தகவலின்படி குப்பம்குளத்தைச் சேர்ந்த சதீஷ், ஆரிஃப் மற்றும் கிஷோர் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து செல்போனை பறிமுதல் செய்து பாலியல் வன்கொடுமை தொடர்பான படங்கள், வீடியோக்கள் எதுவும் உள்ளதா என்று ஆய்வு நடத்தி வருகின்றனர். சென்னை ஐஐடியில் மாணவி, வேலூரில் மருத்துவர், விருதுநகரில் இளம்பெண், தற்போது கடலூரில் ஒருவர் என அடுத்தடுத்த கூட்டு பலாத்கார சம்பவங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன.